ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நியூ லிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த சார்ம் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராஜெக்ட், ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஆங்கரோட பேர்ல் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். 1.25 mm க்ரோஷே ஹுக் எடுத்திருக்கேன். ரோ 1 என்னென்னா மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு 8 சிங்கிள் க்ராஷெட் மேஜிக் ரிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். 8 சிங்கிள் க்ராஷெட் மேஜிக் ரிங்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரோ 2 என்னென்னா செயின் 3 பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டபுள் க்ராஷெட் 2 டுகெதர். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட் 3 டுகெதராக ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா செயின் 2 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ராஷெட் 3 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் டபுள் க்ராஷெட் 3 டுகெதர், அதுக்கப்புறம் செயின் 2, அப்படி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த ரோ நமக்கு 8 டபுள் க்ராஷெட் 3 டுகெதர், அதுக்கப்புறம் செயின் 2 ஸ்பேசஸ், 8 செயின் 2 ஸ்பேசஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டபுள் க்ராஷெட் 3 டுகெதரோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரோ 2 முடிச்சிட்டோம். ரோ 3 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டபுள் க்ராஷெட் செயின் 3, 2 டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 2 ஸ்பேஸில் 2 டபுள் க்ராஷெட் செயின் 3, 2 டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்து செயின் 2 ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் 2 ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 டபுள் க்ராஷெட் செயின் 3, 2 டபுள் க்ராஷெட், அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ராஷெட். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒரு ஒரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டபுள் க்ராஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம்.
ஸோ ரோ த்ரீ நம்ம முடிக்க போகிறோம். ரோ ஃபோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரோ ஃபோர் வந்து என்னென்னா, செயின் ஒன் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷெட்டில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அடுத்த டபுள் க்ராஷெட்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதாவது நம்மளோட ரெண்டு டபுள் க்ராஷெட்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ராஷெட்டில் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து இந்த செயின் த்ரீ ஸ்பேஸில் ரெண்டு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கப்புறம் செயின் ஒன் ரெண்டு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு டபுள் க்ராஷெட்டில் ஒரு ஒரு டபுள் க்ராஷெட்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு சிங்கிள் க்ராஷெட்டில் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷெட்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு டபுள் க்ராஷெட்டில் ஒரு ஒரு டபுள் க்ராஷெட்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த இருக்க செயின் த்ரீ ஸ்பேஸில் ரெண்டு சிங்கிள் க்ராஷெட், செயின் ஒன் ரெண்டு சிங்கிள் க்ராஷெட். ஸோ இப்படியே நம்ம இந்த பேட்டர்னில் சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சாச்சு. நான் இப்போ யானை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா யானைலாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன் பார்ட் க்ளூ ஒன் பார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் அதில் டிப் பண்ணி அதை வெளியே எடுத்து ஒரு 24 hours ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு. இது வந்து த்ரெட்டு மாதிரி இல்லாமல் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள், நம்மளோட இயரிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு மாதிரி வாப்லியாக இல்லாமல் ஸ்டிஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த இயரிங் ஹூப்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது இப்படியே கூட விட்டுடலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்யூட்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். பாருங்கள் நம்மளோட இயரிங்ஸ் வித் ஏஞ்சல் சாம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி டு மேக். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலேக்கினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.